ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தா இது பாருங்கள். இதுதான் சிறுகிழங்கு, சரிங்களா? இந்த சிறுகிழங்கு வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி தொட்டியில் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கிழங்கு, தெரியுதா? நல்ல பக்கத்தில் பாருங்கள், இதுதான் கிழங்கு. இந்த கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஒரு பாதி அளவு மண் போட்டு இந்த கிழங்கை நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், ஊனி வைக்கிறோம். இது வந்து ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி அளவுக்கு ஒடிச்சிட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் எடுத்துட்டு இந்த செடியை இந்த மாதிரி சரித்து இப்படி மண் வச்சிடணும். இந்த மாதிரி நட்டு வைக்கணும். இப்படி நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்டு எது வரைக்கும் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வேர் போகும். வேர் போயிட்டு நிறைய கிழங்குகள் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரே ஒரு கிழங்கை மட்டும் நீங்கள் ஊனி வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி அது நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஒன்று ஒன்றா கட் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு எத்தனை தொட்டி வேணுமோ அத்தனை தொட்டிலையும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மாதம் அதுக்கான செடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன், தெரியுதா? இப்படி சரித்து வச்சிங்கன்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வேர் போடும். இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக வச்சு இந்த தொட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஓகேவா? இனி இது வந்து 6 மாதம் கழித்து காய் கிழங்கு எடுக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்க போகிறேன், ஓகேவா? நல்லா இன்னொரு முறை பார்த்துக்கோங்க.